ஐபிஎல் டி20 போட்டியின் 61வது லீக் ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி நிர்ணயித்த 144 ரன்களை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 147 ரன்கள் சேர்த்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 16வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடந்து வரும் நிலையில் சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நேற்று இரவு 61வது லீக் ஆட்டம் நடந்தது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி சென்னை அணி முதலில் பேட்டிங் செய்தது. இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் சென்னை 6 விக்கெட் இழப்புக்கு 144 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து 145 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.3 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு கொல்கத்தா அணி 147 ரன்கள் எடுத்தது. இதனால் கொல்கத்தா அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் என்ற கனவோடு மைதானத்துக்கு வந்த சென்னை ரசிகர்கள் ஆட்டம் முடிவதற்கு முன்பே தோல்வி விரக்தியில் மைதானத்திலிருந்து சோகத்துடன் வெளியேறினர்.